சரியாக படிக்கவில்லை என்ற காரணத்துக்காக பள்ளியில் சத்யா சந்தித்த புறக்கணிப்புகளும் பெற்றோரின் சரியான கண்காணிப்பு இல்லாததும் அவனை போதை மருந்துக்கு அடிமையாகவும் முடிவில் கொலை குற்றவாளியாகவும் மாற்றியிருக்கிறது. இதில் சத்யாவோடு சேர்த்து இந்த சமூகத்தையும் பிரதான குற்றவாளியாக கூண்டில் நிறுத்த வேண்டியுள்ளது. இளம் பிள்ளைகளை பச்சை மண் என்று அழைக்கும் சொல்லாடல் தமிழில் உண்டு. இப்படிப்பட்ட பச்சை மண்களை நல்ல பாத்திரங்களாக உருவாக்கும் பொறுப்பு பெற்றோருக்கும் கல்வி நிலையங்களுக்கும் அவரவர் சார்ந்த மத நிறுவனங்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் உண்டு. நீங்க பாட்டுக்கு துபாயில போய் உட்கார்ந்துக்கிட்டீங்க, என்னால இந்த பையனை சமாளிக்கவே முடியலங்க. ஏண்டா பெத்தோன்னு இருக்கு, ஸ்கூல்ல இருந்து வேற கம்ப்ளைண்ட்க்கு மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. டிசி தரோம், கூட்டிட்டு போங்க. அங்க நான் என்னதாங்க பண்றது? ஏய், துபாயில வந்து உட்கார்ந்திருக்க என்ன அர்த்தம்? நான் இங்க டூர் கா வந்திருக்கேன், உங்களுக்கு உழைச்சு கூட தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். சரி, அவன் இப்ப என்னதான் செய்யறான் அத சொல்லு. நைட் மணி இப்ப 10:30 ஆச்சு, இப்பதான் வீட்டுக்கு வரான். எப்ப வாரான், எப்ப போறான், எங்க போறான் எதுவுமே எனக்கு தெரியல, புரியல. சத்யா, டேய் சத்யா, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பி இருக்கேன், கொஞ்சம் பாருங்க. நான் பார்க்கல, விஷயம் என்ன சொல்லு. இதோ வெள்ளை கலர்ல பவுடர், அப்புறம் லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி ஸ்லைடு, அப்புறம் ஊசி போடுற ஒரு சிரஞ்ச், இதெல்லாம் அவ யூஸ் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
ஹலோ, எங்க லைன்ல இருக்கீங்களா? பேசாம அவனுக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுஜயா. வேற என்னத்த சொல்றது? அவன் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். நாம அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத தூரத்துக்கு போயிட்டான். இனி அவ்வளவுதான், அவனை தலையை முடிக்க வேண்டியதான். மம்மி, பாக்கெட் மணி. கொடுக்க முடியாதுடா, கொடுக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிருக்காரு. போய் படிக்கிற வேலைய பாரு. வழக்கமா கொடுக்குற பாக்கெட் மணி கஷ்டம் கேக்குறேன், அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? கண்ட பழக்கத்தை பழக்கிட்டு வந்து நிக்கிறல்ல. யா, பணம் கொடுத்த உனக்கு என்ன பிரச்சனை? பூத மருந்து யூஸ் பண்ற வயசாடா இது? உங்க அப்பா எல்லாம் பீடி சிகரெட் கூட. ஏய் சரக்கு என்ன, உங்க ஸ்கூல் வாசல்ல விற்கிற குறி ரொட்டி நினைச்சியா? அப்படியே பாட்டில கையை விட்டு நாலு எடுத்து உன் கையில கொடுக்கறதுக்கு காசே இல்லாம சரக்கு வேணும்னு வந்து நிக்கிற? போ, போய் காசு ஏற்பாடு பண்ணிட்டு வா. அண்ணா, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கண்ணே, செய்யறேன். அதுக்கு பதிலா கொஞ்சமாவது சரக்கு கொடுங்கண்ணே. அடிங், நானே வியாபாரம் ஆகாம கொலகான்ல இருக்கேன், இதுல வேற சரக்கு கூட அதை கொடுட்டு. என்ன வேலைனாலும் செய்யறேண்ணே. ஏய் போடா, இருட்டுறதுக்குள்ள வீடு போய் சேர்றா, அம்மா தேட போறாங்க. தமிழகத்தில் மாணவர்கள் மத்தியில் மிக வேகமாக பரவும் போதை மருந்து கலாச்சாரம், அதிர்ச்சியில் பெற்றோர்கள். வேரோடு அளிக்க முதலமைச்சர் உத்தரவின் பேரில் காவல்துறை தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வலி நிவாரண மருந்துகள் விற்பதில் மருந்து கடைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள். ஹலோ சார், கொலம்பியா ஃபார்மசியிலேருந்து ஆனந்த் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். ஒரு சின்ன பையன், 15-16 வயசு இருக்கும். ஓகே. சலைன் வாட்டர், பெயின் கில்லர், சிரிஞ்செல்லாம் வாங்கிட்டு போகிறான் சார். ஓகே, அவனை பற்றி எதுவும் டீட்டெயில் இருக்கா? ஆ, அவனோட ஃபோன் நம்பர் இருக்குது சார். அது ஒன்றும் ஃபேக் நம்பராக இருக்காதே? இல்லை சார், ஃபேக் நம்பர்லாம் கிடையாது. அவன் அடிக்கடி இங்கே வரவன் தான் சார். நான் உங்களுக்கு அவன் நம்பரை மெசேஜ் பண்ணுறேன், உடனே அதை அனுப்பி வைங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம், உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பரோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு இமிடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே.
அண்ணே இப்போ அண்ணே இந்த வரண்ணே என்னடா சர கிடைக்காம பெயின் கில்லர் போட ஆரம்பிச்சிட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. சரி, ஒரு கஸ்டமர்கிட்ட போய் சர கொடுத்துட்டு வரணும், சரியா? போலீஸ் கண்ணில் சிக்காம சரிண்ணே. ஒழுங்காக பண்ணுவியா இல்லை சரக்கு அப்படியே கொண்டு ஓடிடுவியா? ஐயோ அண்ணே, அப்படிலாம் பண்ண மாட்டேண்ணே. இங்கே இரு, இந்த சரணை பற்றி தெரியும்ல, அப்படியே தான் நடந்துச்சு, கண்டம் துண்டமாக வெட்டி போடுவேன். சரி, ஒரு செம்ம ஆஃபர் ஒன்று சிக்கியிருக்கு. ஒரு கஸ்டமரு சரக்குக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் தரேன்றான். இன்னொரு பாட்டிக்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கை வாங்கிட்டு இவங்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு கைமாற்றி விடலாம். தொக்கா 1 லட்சம் ரூபாய் நிற்கும், என்ன சொல்கிற? ஆ பண்ணலாண்ணே. பண்ணலாம் தான், ஆனால் என் கையில் சுத்தமாக காசு இல்லை. போலீஸ் வேற என்னை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கு. ஒன்று பண்ணு, வண்டி ஒரு 20,000 போகும், அது போக ஒரு 80,000 அரேஞ்ச் பண்ணிட்டு வா. திருப்பி கொடுக்கும்போது மேற்கொண்டு ஒரு 10,000 போட்டு கொடுக்குறேன், என்ன சொல்கிற? ஐயோ அண்ணே, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்? அதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுண்ணே. ஏய் என்னடா, உங்கள் அப்பா துபாயில் 1,00,000 சம்பாரிச்சிட்ருக்காரு, உங்கள் அம்மா கழுத்து நிறைய நகையை போட்டு மினுக்கிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. ஏய் 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 ஏய், அடிச்சான செவில் திரும்பிடும். போய் உங்கள் அம்மா நகையில் பெருசாக பார்த்து ஒன்று தூக்கிட்டு வா, அப்போந்தான் வண்டி திரும்ப கிடைக்கும். அண்ணே அப்புறம் நான் போலீஸ் போக வேண்டி இருக்குண்ணே. பாரு, கோவம்லாம் வருமா உனக்கு? போப்பா, போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு. என்ன, என்னை தூக்கி 2 நாள் உள்ளே வைப்பாங்களா? அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துடுவேன். வெளியில் வந்தோடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்கள் அம்மா வேறு வீட்டில் தனியாக தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நம்ம பசங்க எல்லாருக்கும் ஏரியா வேறு நல்லா அத்துப்படி, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போப்பா, போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு. சத்யா போன்ற மாணவர்கள் உருவாக காரணம் அவர்களுக்கு கிடைக்கும் தேவைக்கு அதிகமான பணம். பணம் எப்படி செலவு செய்கிறார்கள் என்ற கண்காணிப்பு பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இல்லாமல் போனது. தவறான நபர்களோடு கொண்ட நட்பு. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே குழந்தைகளின் படிப்பு தொடர்பாக மட்டுமல்ல, அவர்களின் நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரங்கள் தொடர்பான தகவல் பரிமாற்றங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குழந்தைகளை சீர்திருத்தும் பள்ளிகளாக குடும்பங்களும் கல்வி சாலைகளுமே இருந்துவிட்டால் சீர்திருத்த பள்ளிகளுக்கு அந்த சமூகத்தில் இடமே வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்களில் ஏதேனும் மாற்றம் தென்பட்டால் தயங்காமல்
9342807151 என்ற எங்களின் கவுன்சிலிங் ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் ஒரு நாளும் திருந்த மாட்டார்கள் என்ற கவலையா? கவலையை விடுங்கள். சரியான மருத்துவம், கவுன்சிலிங், இறையருளால் விடுதலை பெற தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் பிஷப் சார்ஜன், புதுவாழ்வு மையம், முருகன் குறிச்சி, பாளையம் கோட்டை. தொலைபேசி எண் 0462456-2373. டிடிடிஏ கிறிஸ்தவ திருமண தகவல் மையம், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருச்சபை பிரிவுகள் மற்றும் அனைத்து சமுதாயத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான வரன் பதிவுகள் உள்ளன. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வரன்களை பார்க்கலாம். வரன் வீட்டாரை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இடைத்தரகர் கிடையாது, கமிஷன் கிடையாது. வெப்சைட் வழியாகவும் பதிவு செய்து தகவல்களை பெறலாம். மாதந்தோறும் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நிச்சயமாகின்றன. உடனே வரன் பதிவு செய்யுங்கள். பொருத்தமான வரனை தேர்ந்தெடுங்கள். திருமணத்தை நிச்சயம் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிடிஏ கிறிஸ்தவ திருமண தகவல் மையம், நூற்றாண்டு மண்டப வளாகம், சித்தா கல்லூரி அருகில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. திருநெல்வேலி பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரை நாம் காண முடிகிறது. நம் ஊரைச் சேர்ந்தவர்கள் அல்லாதோரும் பலர் உள்ளனர். எங்கிருந்து வருகின்றார்கள்? சுற்றுலா தலமாக விளங்கும் கன்னியாகுமரிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வரும் பலர் இங்கேயே விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். சிலர் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல் தெருக்களில் விட்டுவிடுகின்ற இறைவனின் அருளால் மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பலர் சுகம் பெற முடியும் என்பதை உணராமல் இருக்கின்றனர். மனநலம் பாதிக்கப்பட்டோரை தெருக்களில் விட்டுவிடுவதால் உணவின்றி பலர் இறக்கின்றனர். சிலர் சாலையில் நடந்து செல்லும் போது விபத்துக்குள்ளாகின்றனர். சில பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்குட்பட்டு இறக்கின்றனர். எனவேதான் இந்த பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்காக நல் ஆலோசனை திருப்பணியின் ஊழியத்தின் சார்பில் முதலாவதாக சாலையோரங்களில் அலைந்து திரியும் இவர்களுக்கு உணவும் தண்ணீரும் வழங்க முன்வந்தோம். ஒரு நாள் கேடிசி நகர் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரை சில கயவர்கள் குடித்துவிட்டு பாலியல் துன்புறுத்தி கொன்று போட்டனர். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லையே என்ற திருநெல்வேலி மக்களின் ஏக்க குரல்தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பிஷப் சார்ஜன்ட் அன்பின் இல்லம் தோன்ற காரணமாயிற்று. மாவட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு வீதியில் அலைபவர்களை மீட்கும் திட்டம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஆணையின்படி செயல்படுத்தப்பட்டது. அதற்கான சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. குணமானவர்கள் வீடு மற்றும் உறவினர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறை ஒத்துழைப்புடன் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அன்பு இல்லாத மனிதன் மிருகம் போன்று சக மனிதர்களால் பார்க்கப்படும் அவலம் மேற்கொள்ளப்படுகிறது. அன்பு பரிமாற்றம் நடைபெறுகிறது. பலர் சிகிச்சைக்கு பின் ஆண்டவர் கிருபையால் சுகம் பெற்று குடும்பத்தோடு இணைக்கப்பட்டுள்ளார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அரசு மற்றும் அன்பின் இல்ல மருத்துவர்களால் தொடர் சிகிச்சை முறையாக வழங்கப்பட்டு வருகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உடையின்றி பாதுகாப்பின்றி இருக்கும் இம்மக்களை வாகனத்தில் ஏற்றி காவல்துறையின் உதவியுடன் முறையாக நமது அன்பின் இல்லத்தில் சேர்த்து பராமரித்து வருகிறோம். நமது இல்லத்திற்குள் நுழைந்ததும் பல நாட்களாக குளிக்காமல் உடை மாற்றாமல் இருந்தவர்களை குளிக்க வைத்து புத்தாடை வழங்கி அவர்களை நல்ல மனுஷியாக மனுஷனாக மாற்றுகிறோம். காயத்தோடு இருப்பவர்களின் காயங்களை கட்டுகிறோம். மனநல மருத்துவர்களால் இவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கிறோம். அரசு மருத்துவமனையில் இவர்கள் முறையாக பதிவு செய்யப்படுகிறார்கள். தொடர்ந்து மருந்துகளை வழங்கி நமது செவிலியர்கள் எப்பொழுதும் இவர்களுக்கு உதவ ஆயத்தமாக 24 மணி நேரமும் இருந்து வருகிறார்கள். தொடர்ந்து இவர்கள் மனபாரத்திலிருந்து விடுதலையடையவும் கவுன்சிலிங் மற்றும் தெரப்பி கொடுத்து வருகிறோம். இவர்களுக்கு ஏற்படும் மனபாரத்தை, மன அழுத்தத்தை குறைக்க முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம்.
இவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் விளையாட்டுகளும் யோகா பயிற்சி, உடற்பயிற்சி போன்றவைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களின் எதிர்காலத்திற்கு உதவியாக கூடை பின்னுதல், தையல் பயிற்சி, பாசி மாலை செய்தல் போன்றவையும், கணினி தெரிந்தவர்களுக்கு கணினி பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். தற்போது நம்முடைய அன்பின் இல்லங்களில் ஆண்கள் 50 பேர் மற்றும் பெண்கள் 50 பேர் என 100 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நல்ல பணியில் நீங்களும் எங்களோடு கரம் கோர்க்க விரும்புகிறீர்களா? எங்களோடு தொடர்பு கொள்ள அருள் திரு எஸ் ஆமோஸ், இயக்குனர், நல்லாலோசனை திருப்பணி ஊழியங்கள், பிஷப் சார்ஜென்ட் அன்பின் இல்லம், கதிற்றல் பேராலயம் எதிரில், முருகன் குறிச்சி, பாளையங்கோட்டை. ஃபோன் 8754913437.